நூறே நாள் உங்க வாழ்க்கைய மாறிடும், உள்ளதும் போச்சுடா லொல்லக்கண்ணா அப்படின்னு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி ஆயிரும். பசின்னா என்ன? மருந்தாக, சக்தியாக, எனர்ஜியாக மாற்றுவதற்கு வாயு வயிறு குடல்ல ஜீரண சுரப்பி எல்லாம் சுரந்துட்டு லிவர்ல போனா லிவர் ஃபேட்டி லிவர், கிட்னில போனா கிட்னில கல்லு, இது கருவைக்குள்ள போனா கருவப்பையில கட்டி. இப்பொழுது புரிந்து கொள்வதற்கு 1.5 மணி நேரம் தேவைப்படுகிறது. 1.5 வரியில் சொன்ன விஷயத்தை அடிச்சா மொட்டை வச்சா குடுமின் இல்லாம கிராப்பிட்டிக்கணும். உணவு, சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லைங்களா, உணவை எப்படி பாசிட்டிவாக மாற்றுவது? முதல் விஷயம், பசி எடுத்து யார் சாப்பிட்றீங்களோ நீங்கெல்லாம் பாசிட்டிவ், பசி இல்லாம யார் சாப்பிட்றீங்களோ நீங்கெல்லாம் நெகட்டிவ். பசின்னா என்ன? இங்க பாருங்க, பசி என்ன தெரியுமா? வாயு வயிறு குடல்ல ஜீரண சுரப்பி எல்லாம் சுரந்துட்டு ஹலோ இப்ப சாப்பிடுங்க, நான் அதை மருந்தாக, சக்தியாக, எனர்ஜியாக மாற்றுவதற்கு நான் ரெடி, நீ ரெடியான்னு உடம்பு நம்மளை பார்த்து கேட்கிற பாஷைக்கு பேர் தான் பசி. இங்க பாருங்க, இனிமேல் பசி எடுத்தாதான் சாப்பிடணும், அப்பதான் பாசிட்டிவா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? டைம் பார்த்து சாப்பிட்றோம். யாரோ சொல்லிட்டாங்க நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுன்னு. எங்க சொன்னாங்களா இல்லையா? யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்றீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்றது வேற, பசி எடுத்து சாப்பிட்றது வேற, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? ஒரு வீட்டில் ஒரு அம்மா காலையில் 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க. யாரு? எந்த வேலை வெட்டிக்கும் போகாத பணக்கார வீட்டம்மா, சோம்பேறி அம்மா. டிவி வீட்டில் உட்காந்துட்டு டிவியா பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ அழுதுட்டு இருக்கிறாங்க. 2:00 ஐயோ 2 மணி ஆச்சா, மதியம் சோத்த மறந்தே போயிட்டு நின்று ஓடி போய் கொட்டிக்கிறீங்கல்ல, நல்லாவே இருக்க மாட்டேங்க. நான் கேட்குறேன், 2:00 ஆச்சு, பசி எடுத்துச்சா? இல்லை. ஏன் சாப்பிட்றீங்க? நமக்கு யாரோ சொல்லிட்டாங்க டைம் ஆனால் சாப்பிடுன்னு. இப்போ என்னாகும்? காலில் சாப்பிட்ட 8 இட்லி இன்னும் ஜீர்ணமாகாமல் இருக்கும் பொழுது வயிற்றில் ஜீரண சுரப்பி இருக்குமா, வாயில் ஜீரண சுரப்பி இருக்குமா? இப்போ அந்த மதிய சாப்பாட்டை சாப்பிட்டா வாயிலையும் ஜீர்ணமாகாது, வயிற்றுலையும் ஜீர்ணமாகாது, ஒழுங்காக ஜீர்ணமாகாதா, குப்பையாக மாறுமா? இது கருவைக்குள்ளே போனால் கருவப்பையில் கட்டி, கிட்னியில் போனால் கிட்னியில் கல், லிவரில் போனால் லிவர் ஃபேட்டி லிவர், இதாங்க வியாதி. அதை விடுங்க, மதியம் 2 மணிக்கு பசி இல்லாமல் சாப்பிட்டீங்கல்ல, அது ஜீர்ணமாகாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். காலைல சாப்பிட்ட 8 இட்லி இருக்கு இல்லையா, அப்பதான் கிளைமேக்ஸ்ல ஜீர்ணமாகி புரோட்டீன் விட்டமினா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும். இது போய் அது மேல உளுந்து அதையும் கெடுத்துரும். உள்ளதும் போச்சுடா லொல்லக்கண்ணா அப்படின்னு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி ஆயிரும். காலைல சாப்பிட்டதும் கெட்டு போயிரும், மதியம் சாப்பிட்டதும் கெட்டு போயிருமா? நம்ம எல்லாம் ஏந்திரிமோ நோயோடு இருக்கிறோம். பசி இல்லாமல் சாப்பிடும் ஒவ்வொரு வாய் உணவும் நோய்களே. இதைத்தான் திருவள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் 1.75 வரி சொன்னாரா இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுங்களா? உடம்புக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை, ஒரு முறை சாப்பிட்டா ஜீர்ணமாகி மறுபடியும் பசி வந்தாதான் மீண்டும் அடுத்த முறை சாப்பிடுங்கள், இதுவே அனைத்து வியாதிக்கும் மருந்து என்று 2000 வருடம் முன்னால் நம்ம தாத்தா விளக்கமாக 1.75 வரியில் சொன்ன விஷயத்தை நாம் இப்பொழுது புரிந்து கொள்வதற்கு 1.75 மணி நேரம் தேவைப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய ஞானியாக திருவள்ளுவர் இருந்தால் மருந்து என்று அதிகாரத்தை எழுதி கரிசலாங்கண்ணியல தூது வலையல இதாவது பத்தி பேசியிருக்காரா? ஒரு மூலிகை பேர் கூட எழுதாம, எங்க 50 வருஷம் முன்னால எழுதின ஒரு வைத்தியரே மூலிகை பயன்படுத்தும் பொழுது 2000 வருஷம் முன்னால எழுதின திருவள்ளுவர் ஏன் மூலிகைகளை பயன்படுத்தவில்லை என்றால், மூலிகைகள் எதுவுமே தேவையில்லை, நீ சாப்பிடுகிற சாப்பாட்டை பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்பதை ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு மருந்துங்கிற அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. இதை விட என்னங்க வேணும்? ஒன்னு சொல்றேன், யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ இன்னிலிருந்து 100 நாள் சேலஞ்ச், பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், 100 நாள் உங்க வாழ்க்கைய மாறிடும். உடனே சில பேர் கேட்கறாங்க, 100 நாளுக்கு அப்புறம் அதுவே பழகிரும், அப்படியே சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பசி எடுத்தாதான் சாப்பிடணும். இங்க பாருங்க, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது தம்பி, நீ சொல்றது சுலபம், மேடையில் உட்காந்து பேசிட்டு போயிடுவேன், செய்யறது கஷ்டம், எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. காலையில் இன்னைக்கு 8 மணிக்கு சாப்பிட்டேன், காலையில் சத்தியமாக பசி இல்லைங்க. ஏன் சாப்பிட்டேன்? 9 மணிக்கு வந்தாகணும். இன்னைக்கு 1:30 லஞ்ச் சொல்ல போகிறேன் இல்லையா, ஒரு காமெடி கேளுங்க, 1:30 நான் சொல்லுவேன், எல்லாரும் 1:30 போயிட்டு 2:30 வந்து உட்காந்துருங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், நம்ப புறாகலாமலேயே டைம் பார்த்தானே சாப்பிட சொல்கிறேன். ஏன்
இங்கே அப்படி தான் நடந்துக்க முடியும், வேறு வழி இல்லை. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது பசி எடுத்து சாப்பிட முடியாதா? டைம் பார்த்தானே சாப்பிடணும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கங்க, இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன செய்யணும், சிம்பிளாக சொல்லிட்டா, எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பசிக்காக காத்துருங்க. ஒரு நாள் வீட்டில் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறீங்க, நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நைட்டு ஒரு நேரமாவது பசி வர்ற வரைக்கும் காத்திருந்து சாப்பிட்லாமா இல்லையா? சண்டே வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மனைவி கூப்பிடுறாங்க, ஏங்க சப்பாத்தி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். உடனே ஓடி போய் கொட்டிக்கூடாது. உங்கள் மனைவி பார்த்து, செல்லக்குட்டி சப்பாத்தி ரெடி தங்கம், ஆனால் பசி நாட்டடிமா, அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லாமா இல்லையா? செல்லக்குட்டி தங்கம்னு சொல்கிறீங்களோ இல்லையோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லாமா இல்லையா? சிம்பிள்ங்க. இங்கே பாருங்க, எல்லா நேரம் பசி எடுத்து சாப்பிட முடியாது, என்னாலையும் முடியலைங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் பசிக்காக காத்திருந்து சாப்பிட்டு பாருங்க, உங்கள் உடல் உங்கள் கையில். அதே மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஒரு ஹோட்டல் கூப்பிட்டுருக்காரு, எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சாப்பிட்றாங்க. நீங்கள் மட்டும் தனியாக போய் சோபாவில் உட்காந்துட்டு, நான் ஹீலர் பாஸ்கர் டெக்னிக்கை ஃபாலோ செய்கிறேன், பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன்னு துரத்தி விட்ருவாங்க, சேர்த்துக்கவே மாட்டாங்க. இப்படி தான் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுற பல பேர்த்து ஊரில் ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காதீங்க, நானே இல்லைங்க, புரிஞ்சுக்கங்க. ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, இல்லை ரொம்ப லூஸாக இருக்கிறது, நடுவில் இருக்கணும். அடித்தா மொட்டை வச்சா குடுமின்னு இல்லாமல் கிராப் அட்டிக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். பர்த்டே ஃபங்க்ஷனில் போய் நம்ம என்ன பண்ணணும், அது செலிப்ரேஷன் தானே, ஜாலி தானே, பசி இல்லாமல் சாப்பிட்லாம் பரவாயில்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க, இந்த பசி எடுத்தால் சாப்பிடுங்கிறதுக்கு மட்டும் ஏன் தெரியுமா நிறைய டைம் செலவு பண்ணுறேன், அது ஒன்று மட்டும் தெரிஞ்சால் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். எனவே இனிமேல் பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். 0.1. ரெண்டாவது, இங்கே பாருங்க, சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி சாப்பிட்டா மருந்து பாசிட்டிவ், உதட்டை பிரித்து சாப்பிட்டா நெகட்டிவ். இங்கே பாருங்க, பொதுவாக எப்படி சாப்பிடுவீங்க, வாய பாருங்க, இப்படி சாப்பிட்டா நல்லாவே இருக்க மாட்டீங்க. எப்படி சாப்பிடணும், என் வாய பாருங்க, சாப்பிடும் பொழுது உதடு பிரிய கூடாதுங்க. பாருங்க, உணவை மெல்லும் பொழுது உதடு பிரியாமல் சாப்பிட்டால் மருந்து. இங்க பாருங்க, பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி எல்லாம் போங்க, அந்த யூரோப் கண்ட்ரி எல்லாம், யாருமே சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா, யூரோப் கண்ட்ரியில பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அதுல சிலபஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேயே, என்ன தெரியுமா, டேபிள் மேனஸ், சாப்பிடும் பொழுது உணவை எப்படி சாப்பிடணும்னு எஜுகேஷன்ல முதல் பாடங்க. அந்த யூரோப் கம்பெனிகள் தான் இந்தியாவில் மருந்து மாத்திரை வித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை ஏன் நமக்கு சொல்லவில்லை? யோசிங்க, வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் தான் நமது நாட்டில் வியாபாரம் செய்ய அந்த கம்பெனிகளுக்கு உதட்ட மூடி சாப்பிடணும் தெரியுமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மருந்து மாத்திரை கம்பெனியில் அந்த மருந்து வாங்குறீங்களே, மாத்திரை வாங்குறீங்கல்ல, பசி எடுத்து சாப்பிடுங்கள், உதட்ட மூடி சாப்பிடுங்கள்னு எழுதி வச்சிருந்தா நம்ம பொழைச்சிருப்போமா இல்லையா? எனவே புரிந்து கொள்ளுங்கள், மருந்து மாத்திரை கம்பெனிக்கு உங்களை ஆரோக்கியம் படுத்துவது நோக்கம் கிடையாது, உங்களை வைத்து வியாபாரம் செய்வதே முழு நேர நோக்கமாக ரூம் போட்டு யோசிச்சு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த வினாடி முதல் இனிமேல் எப்பொழுது சாப்பிட்டாலும் உதட்டை மூடித்தான் சாப்பிட வேண்டும். 3வது பாயிண்ட், நல்லா கவனிங்க, 3வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்க, அப்பதான் வயிறு ஜீரணம் பண்ணும், அப்பதான் மருந்தா மாறும். இங்க பாருங்க, உலகில் உள்ள அனைத்து மருந்துகளும் உணவில் இருக்கிறது, சாப்பிட தெரியலீங்க, கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகுங்க. நான் யூடியூப்ல பேசியிருக்கிறேன், புரோட்டா சாப்பிட்டு கேன்சரை குணப்படுத்தலான்னு சில நய வஞ்சகர்கள் அதை எடுத்து டிவியில் போட்டானுங்களாமா, ஒரு காமெடி கேளுங்க, புரோட்டா சாப்பிட்டா கேன்சர் குணமைப்புன்னு சொல்றேங்க, புரோட்டால பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சாப்பிட தெரியல. ஆமாங்க, நீங்களே பாருங்களேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், நான்வெஜ்ஜாக சாப்பிடுவார், இதில் வேற குவார்ட்டர் வேற குடிச்சிக்குவார், 4 பீடி கட்டு வேற முடிச்சிருவார், அவர் 95 வரைக்கும் இருப்பார், இந்த பக்கம் ஒன்று இருக்கும், தயிர் சாப்பாடே சாப்பிட்ருக்கோம், எல்லாம் நல்ல காரியமே பண்ணிகிட்ருக்கோம், பொட்டுன்னு போயிடும். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், தம்பி இது என்ன தம்பி ஒத்துக்கவே முடியல, நான் நல்ல காரியம் தான் பண்ணனேன்னா, புரிஞ்சுக்குங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் மார்க் இருக்குது, கூட்டி கழித்து பார்த்தா பாசிட்டிவாக இருந்தால் அது ஆரோக்கியம், கூட்டி கழிச்சு பார்த்தா நெகட்டிவாக இருந்தால் அது வியாதி. புரோட்டாவை ஒழுங்காக சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், தயிர் சாப்பாடு ஃப்ரூட்ஸை தப்பாக சாப்பிட்டா வியாதியோடு இருக்கலாம்,
எப்படி சாப்பிடணுங்கிறதா முக்கியமே தவிர எதை சாப்பிடுங்கிறது முக்கியம் இல்லைங்க. எனவே எதை சாப்பிட்டாலும் இனிமேல் ஒருவேளை நான் என்ன கேட்குறேன், உணவில் தான் குறை இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரே சமையல் தானே, 50 வருஷம் ஒரே சமையல் தானே, வீட்டில் உள்ள 10 பேத்துக்கும் ஒரே வியாதி வருகிறதா வேறு வேறு வியாதி வருகிறதா? ஒரே வீட்டில் தங்கியிருக்கீங்க, ஒரே உணவை சாப்பிட்றீங்க, ஒரே காலை சுவாசிக்கிறீங்க, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வியாதி தானே வரணும்? உங்கள் வீட்டில் இருக்கிற 10 பேத்துக்கு ஒருத்தருக்கு ஆஸ்மா, ஒருத்தருக்கு சொரியாசிஸ், ஒருத்தருக்கு தலைவலி வருதா இல்லையா? ஏன்? அப்போ அவரவரின் பழக்க வழக்கமே வியாதியே தவிர உணவோ வேற ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்குங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம், சாப்பிட்ற முறை தான் முக்கியம். இங்கே பாருங்க, சிம்பிளாக சொல்லிட்டா எதை சாப்பிட்டாலும் சரிங்க, பல்லால் நல்லா அரைச்சு கூழ் மாதிரி பண்ணி சாப்பிட்டா அது உடம்புக்கு நன்மை மட்டுமே செய்யும். எனவே இப்பிருந்து இனிமேல் எது சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, யாராவது பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வயிற்றுக்கு ஒருவேளை வாய் இருந்தா வாயை பார்த்து திட்டும். இந்த வயிறு அறிவு இருக்கா உனக்கு, எங்கிட்ட என்ன பல்லா இருக்கு, நான் எப்படி மெல்றது, மேலே மென்று தொலைக்க வேண்டியதானே கேட்கும். இங்க பல்லு இருக்கா இல்லையா, வயிற்றுக்குள்ள பல்லா இருக்குது, பல்லு எவ்வளவு கடினமா இருக்கு, அதுவே அரைக்க முடியாத உணவை வயிறு எப்படி இங்க அரைக்கும்? புரிஞ்சுக்குங்க, வயிற்றுக்குள்ள பல்லு இல்லை, வயிற்றுக்குள்ள மிக்சி இல்லை, வயிற்றுக்குள்ள பிளேடு இல்லை, வயிற்றுக்குள்ள கல் இல்லை, பாவ வயிறு, அது ஒரு டப்பா, அதுக்குள்ள தண்ணி இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு பேரு. நல்லா கவனிச்சுங்க, பல்லால் கூழ் மாதிரி அரைக்கப்பட்ட உணவு மட்டுமே உடலுக்கு ஆரோக்கியம். உலகில் அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே காரணம் பல்லுக்கு வேலை கொடுக்காமல் குண்டு குண்டாக முழுங்குவதே.